சிங்கமோ வென்று பயந்து போனேன் நான். பாவம் மாந்தி எடுக்கிறீர்கள், என்ன காரணம்? ஐயா, இது என்ன திருவிழாவா? காரணம் சொல்லி எடுக்க. மாந்தி எடுக்க தலை நோகும், ரெண்டு பக்கமும் பிடிச்சு கொள்ளட்டே. ஏற்கனவே யாரோ தலையை பிடிச்சு பிதுக்கிற மாதிரிதான் இருக்கு. யாரும் பிடிக்கல, உங்கட பிறமை. இனி நீங்க சாப்பிடக்க நல்ல மென்று தின்னவனும். ஏன் நான் சொல்றேன் என்றால், நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீர்கள் என்று ஆக்கள் லிஸ்ட் போட்டு சொல்லுவினம். பார்த்தீங்களே, ஏம்பா ஒரு பொண்ணுகிட்ட போய் ஏன் எல்லாரும் தகராறு பண்றீங்க? போடாங்க. என்னது? என்ன பைனாகுலர்? ரூசி டான். ஆ, கரெக்ட்டா இருக்கு. இந்தாங்க போட்டுக்கங்க. எனக்கு? ஆமா, என்ன காப்பாத்து போய்தானே உங்க Dress எல்லாம் தண்ணில போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் Dress அம்மா? எங்க குடுங்களே, உங்ககிட்ட எவ்ளோ Dress இருக்கு, அதுல பாதி வேஸ்டா போச்சு, எலி கடிச்சு. ம், எலி? வர வர இந்த வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போச்சு. வா 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 வா. டாக்டர், கைலாஷ் அஞ்சலி வெளிய கூட்டி வரா. எங்க வெளிய கிடறோம்? மெட்ராஸ். ஐயோ, மெட்ராஸ்க்கு அந்த மலை பஸ் ஹேர்பின் பெண்ட் எனக்கு பயமா கிடக்குது டாக்டர். ஓகே, மதுரை வரைக்கும் நான் ஏன் கார்லயே உன்னை மெதுவா கொண்டு போய் விடுறேன். வா. மதுரையே? என்ன மதுரையும் பயமா? அது போய் பாக்கேக்க விளங்கு. என்ன அண்ணா, இருந்துட்டு காலையில போட்டுமே, மழை பெய்யுது இல்ல? எனக்கு மழை என்றாலும் பயம், ஈடி என்றாலும் பயம். மழை பெய்து தலை நடந்தால் சளி பிடிக்கும், சளி பிடிச்சால் காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்தால் மூக்கொழுகும். ஓகே, அது வரும்போது பாத்துக்கலாம், நீ இங்கேயே இரு. இனிமே எவ்வளவு மழை வந்தால் நீ நினைய மாட்டேன். இதுவரை நீங்க செய்த உதவிக்கு எல்லாம் என்ன அவகிட்ட பேசும்போது ரகசியம் எனக்குள்ள வண்டி நிறுத்தி வாங்க, அறுக்கலாம். இனிமே அறுத்து யார் தலையில விட போகுது? எதுக்கு இப்ப கத்துன? இங்கே பய ஆரம்பிச்சுச்சா? அண்ணிட்ட வேலை கொடுத்துட்டேன், என் கண்டி கதற்காம கந்தன் வேல் நம்ம எடுத்துக்கொண்டு வரேன். கொண்டு வர சொல்லு. என்னங்க
அந்த தென்னாலியோட என்னது கண்டி கதறாம கந்தன்ட போய் அந்த தென்னாலியோட வேலை அங்க இருக்கும் எடுத்துட்டு வா. ஆ 1 மினிட் 1 மினிட் எனக்கு தெரியும் என்ன இன்னொரு இவன் வேற போயிருக்கா மரம் ஆடுது நீங்க கொஞ்சம் முருகன் தூக்கி தருவான் நீங்களும் கொஞ்சம் தூக்கி என்ன கண்டி கதறாம கந்த ஆண்டவனே கடவுளே ஒரு தைலம் தேக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு மக்களும் எதுக்கு இவ்வளவு பேர் என்னங்க பண்றது பாவம் தெனாலி தைலத்தை பார்த்த கூட பயப்படுறாரு. தைலம் பயம் இல்லை வலிதான் பயம் எனக்கு. இந்த வலியோட சென்னைக்கு போக பஸ் குலுங்கும் என்று பயமா கிடக்குது. கவலைப்படாது தெனாலி, இந்த வலி போற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். நீங்கள் இருக்கலாம் என்று சொல்றீர்கள், டாக்டர் இருக்க இல்லாத என்று சொன்னால் ஏனா ஓகேன்னு சொல்லுங்கண்ணா. இருன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன ஒரு ஓகே சொல்லண்ணா. இந்த வீட்டுல நான் புருஷனா இல்ல அவ புருஷனா கேட்டு சொல்லு. ஐயோ அப்பாதான் புருஷனா ஸ்கூல்ல சொல்லிருக்கேனே. வீட்டு சண்டை தரி சண்டையா போட்டது ஆறு வீட்டுக்கு மேல கல்லறிறாங்க. அது கல்ல இல்ல, ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலைனா உங்கட பாஷையில் சொன்னால் ஐஸ் கட்டி ரெயின் என்று சொல்லலாம். ஓ போதும், எல்லாரும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, யூ ஆர் ப்ரொபஷனல் லீடர். போதும், சிரிச்சது போதும், எல்லாரும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. நான் சாப்பிடணுமா? ஆமா. அப்ப அம்மா பார்த்தீங்க? வாக்கிங் போறீள் ஆரோக்கியத்துக்கு. நம்ம போற தூரம் வாக்கிங்ல போக முடியாது. ஐயோ அப்ப களைச்சு போவீள், குதிரையில போவுமே. முடியாது, நம்ம மெட்ராஸ் தானே போறோம். மெட்ராஸுக்கு? எஸ், உனக்கு தான் உடம்பு எல்லாம் சரியா போச்சே, அதனாலதான் மெட்ராஸ்க்கு அனுப்ப போறோம். டாக்டர் நான் ஒண்ணு சொல்லட்டே, நீங்கள் பிழையாக நினைச்சு கொள்ளப்படாது. நினைப்பே நினைச்சாலும் பிழையில சொல்றேன். நான் உங்கள் இந்த குடும்பத்தோட இந்த வெக்கேஷனை இங்கே கழிக்கவோ? கழிக்கவும் கிளிக்கவும் இல்ல வேண்டாம், நீ என் ஃபேமிலி மெம்பர் கிடையாது, ஒரு மூணாவது மனுஷன். அப்படி பாக்க இந்த டைமண்ட் பாபு நாலாவது மனுஷன், இன்னும் சொல்ல போனால் நாலறையாவது மனுஷன், வேற மாகாணம். ஆனா அவ என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வர போறவன். உங்களோட குடும்பத்துல யாருக்கும் டைமண்ட் பாபுவை பிடிக்க இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் கல்யாணம் கட்ட இயலாது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுது. நல்ல ஜோக் பிடிச்சிருக்கு. வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லல. எஸ்கியூஸ் மீ, சி அவைகளுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேப்பா. வா. என்ன சார், எமர்ஜென்சியா? அப்சல்யூட்லி. ஆமா, வண்டி எங்க போகுது? வண்டி மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போகுது சார். ஓ, யூ ஆர் இன் லக். சோ அம் ஐ. அந்த ஊருக்குலாம் போகுது சார். அது இல்லை சார், மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே வரை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? வேற ஒருத்தங்க புக் பண்ணிருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ண போறேன். ஒருத்தரை பிக்கப் பண்ண போகும்போது இன்னொருத்தரை ட்ராப் பண்றதுல என்ன தப்பு? தப்பே இல்லை.
இந்த வண்டி சரியில்லை, ஏற கதவு இல்ல பாருங்க. அந்த பக்கம் இருக்கு, அங்கேயும் இல்லையா? இல்லைன்னா அறுத்து நான் உனக்கு ஒரு கதவே பண்ணுவேன். அன்னைக்கென்ற வணக்கங்கள். பாபுவுக்கு சொல்ல இல்லைன்றாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு என்ற முத்தங்கள், முக்கியமா ஜானைக்கு என்ற வண்டி எடுப்பா. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு காஃபி. வெயிட், இது எப்படி இருக்கு பாரு. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு, ராஜ் டிவி நேயர்களுக்குன்னு சொல்லுங்க. பாவம் மெட்ராஸ்ல இருந்து வராங்கல்ல உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு. சும்மா வராங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய டாக்டர். எவரிபடி இஸ் டாக்கிங் அபௌட் மீ. காஃபி. டாக்டர் பாருங்களே, வாங்க ரக்கட பாங்க வச்சிருந்தேன், இப்ப காணும் யாரு இருக்குது எனக்கு தெரியாது. எங்க அவங்க எங்களை எடுப்பாங்கல்ல. This is about psychiatry. டாக்டர் இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க, ஃபேமிலி இன்டர்வியூ கிடையாது. அப்ப நாங்க வரலாம். வந்திருந்த வேடிக்கை பாருங்க. கம் ஜஸ்ட் பிஹைண்ட் மீ. ஸ்டார்டிங் எப்படி? ரைட் லெக் எடுத்து வைங்க. அது இல்லம்மா, ஸ்டார்டிங் டயலாக் எப்படி? மேடம், கேமரா எங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம்? இன்டோர விட அவுட்டோரே நல்லா இருக்கும், அங்கே செட் பண்ணிக்கங்க. எல்லாம் அங்க எடுத்து போங்க. வாங்க, வணக்கம், வெல்கம். வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே. ஒரு கஷ்டமும் இல்ல, அத உங்களே வந்து வழி காட்டிட்டாரே. எங்களா? யாரு? டாக்டர், மறுபடியும் சுண்டலி வந்துட்டான். டேய், சுண்டலி இல்லடா, தெனாலி. இங்க சுண்டலி தான். ஏ, எலி மாதிரி எத்தனை தடவை வெளிய விட்டாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்றான் பாருங்க. ஹலோ. டேய் தெனாலி, அந்த ஃபாரின் ரெஸ்ட்ல போய் எங்கடா வச்ச? நீ எப்படி இவங்க கூட இங்க? சாரி சார், மறுபடியும் அவரே வந்து ஏறிட்டார். நான் உங்கட்ட அப்பவே ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பெல்லாம். பஸ்லயே போக பயந்த எனக்கு தைரியம் பரவளைக்கு வேணும்னு குறி பார்த்து இந்த வேனில் அனுப்பி வச்சவர். நான் சொன்னேன், இதுதான் ட்ரீட்மென்ட். அல்ல, இது எங்க ட்ரூப் வேண்டா, ஒரு டிவி சீரியலுக்காக வச்சிருக்கோம். வழியில அவர் கூட பேசும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா? இப்போ உங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும், பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால இவரையும் கூட வச்சுக்கலாம். இல்ல, இவரை கூட வச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ சமையல் குறிப்புனா அவங்க பண்ணி காட்டுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் ஹலோ, டூ ஷாட்ஸ், ரெண்டு சேர் போடுங்க. எல்லாரும் டிவி பார்ட்டிக்காக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு விளக்கிட்டேன். எனக்கும் டாக்டர் ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரெஸ்ஸும் லூஸ் என்று சொல்லுவாங்களோ என்ற ஒரு பயம். இதுபோல ஒரு கோட்டு வேண்டி தந்தேன். வேணுமெண்டு கட்டாயம் இல்ல. நான் இப்படியே தயார், நீங்கள் தயார் தானே? என்ன தயார்? இதான் டிவி பார்ட்டி தானே. உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ராஜ் டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள். நல்லா இருக்குது தானே? மனோ தத்துவ நிபுணர்களை பற்றி நீங்கள் அதிகம் உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். சார், இப்போ மனோ தத்துவம் பத்தியும் மனோ வியாதிய பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? மனோதத்துவ நிபுணர்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மனோவியாதிய பத்தி சொல்ல போனா, மனோவியாதி என்பது அது அது வந்து பிளவுஸுக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியுது, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இவர் வந்து இன்னும் உங்க பேஷண்ட்டை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே. யா, வெல், இஸ் மிஸ்டர் தெனாலி. தெனாலி ராமன், தெனாலி சோமன். அங்கிருந்து சொன்னா போதும். ஆமா, ஏ, உங்களுக்கு தெனாலின்னு பேர் வந்தது? ஒருமுறை நான் செய்த விளக்காக ஒருவர் கேலியாக பேசினார், பிறகு அவர் பேசின பேச்சே என்ற பெயரா போட்டது. ஒரிஜினல் தெனாலி ராமன்னா கீர்க்கத்தனமா செய்வாரு, புத்திசாலித்தனமா முடியும். நீங்க எப்படி? அப்படி என்றும் சொல்ல இயலாது. நான் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்தால் கிறுக்குத்தனமாகத்தான் முடியும். சைலன்ஸ். டாக்டர், தெனாலி மாதிரி ஒரு பேஷண்ட்டை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? யா, இட்ஸ் a very good question. முதல்ல அவங்களுக்கு உள்ள இருக்கிறத நம்ம மெதுவா வெளியெடுக்கணும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு இல்லை சாரி அது முதலில் இவரை டாக்டர் என்றே சொல்ல இயலாது. இவர் தெய்வத்தின் தெய்வம். எனக்கு முதல் தெய்வம் என்னை இந்த தெய்வத்துக்கு அனுப்பி வச்சதனால் இவர் தெய்வத்தின் தெய்வம். இது என்ன, கொஞ்சம் மெதுவா பேசலாமே. உங்க புண்ணியத்துல டாக்டர் கைலாஷ் கிரேட் ஏறிட்டே இருக்கு. இந்த தெய்வத்தின் தெய்வத்தினால் எனக்கு என்ற பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டது. உங்களுக்கு என்னென்ன பயம்? எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவிடம். எனக்கு எல்லாம் பயமயம், யம பயம். எஸ்கியூஸ் காலா, உன்னை காலால் உதப்பேனே. ப்ளீஸ், இது ஆஃப் அன் அவர் ப்ரோக்ராம். ஓகே, நான் சொல்றேன். இது ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல இருந்து அடிமனசுல பாதிக்கப்பட்ட சில சம்பவங்கள். ஐ மீன் கான்ஜெனிட்டல் ஃபியர்ஸ். இது வந்து சைக்கோ நியூரோசிஸ். அண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னா, இத அவரே சொன்ன பெட்டரா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் தெனாலி, நீங்க சொல்லுங்க. உலகத்துல எல்லாருக்கும் பயம் என்பது உண்டு, ஆனால் அவியல் தைரியம் என்ற மோமுடைய போட்டு கொண்டு பயப்படுவினம். நான் தெரிந்தே தைரியமாக பயப்படுறேன். பயப்படுறதுக்கு என்றைக்குமே நான் பயந்ததில்லை. Fantastic. Superb. Philosophy எல்லாம் பேசுறீங்க? இதுவும் டாக்டரோட ட்ரீட்மென்ட் தானா? என்று மட்டும் நான் சொல்லலாது. டாக்டரின்ட ட்ரீட்மென்ட் மாத்திரமல்ல, அவரின்ட குடும்பம் எனக்கு கொடுத்த. ஒரு நிமிஷம் தருவீளே. பிள்ளைகள் வாங்கோ. எல்லாரையும் படம் எடுங்க கேமராவில். தெனாலி பாரு, பூந்து விளையாடுறான். கைலாஷ் மூத்துல ஈ ஆடல. ஐயோ, கதை கட்டு போச்சது. இது கதைப்பினும் நல்ல பாடுவினும். இங்க பாடுங்க. 1 2 3 4. ஐயோடா, இது கனவில்லை என்று காதில் சொல்லுங்கோவன். ஐயோ, இது நிரந்தரம் என வரம் தருங்கோவன். ஐயோ, காட் 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 காட். என்ன இதெல்லாம்? இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. எங்க வேலையை பார்க்கணும் இல்ல? ஹரிய ஹரிய ஹரிய, சீக்கிரம். நீங்க உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. மிஸ்டர் தெனாலி, எப்படி நீங்க இந்த ஃபேமிலியோட மிங்கலானீங்க? எப்படி என்று கேட்டால், அவைகளுக்கு நல்ல மனசு. ஆசுபத்திரியில் நான் இந்த வீட்டை பொறுத்த வரையில மெத்தவும் குஷினி அறை வரையில. குஷினி என்றால் கிச்சன். கிச்சன் வரையிலும் போக எனக்கு இந்த வீட்டுல அனுமதி இருக்குது. ஆறும் இந்த டாக்டரை வாதிருந்து குறை சொல்லவும் இயல. இவர் ஒரு முழு டாக்டர். ஒரு கால், ரெண்டு கால். ஐயோ டாக்டர், எழும்புங்கோ எழும்புங்கோ. ஒன்றுமாக இல்லையே. ஐயோ கண்டா உள்ள எல்லாம் தெரியுது. பெற்றிசா கழிஞ்சிட்டு படம் எடுக்காதீங்கோ, படம் எடுக்காதீங்கோ. இது உங்கட காய்ச்சிட்ட தானே, மாற்றிக்கொள்ளலாமே. கண்ணை மூடிக்கொள்ளுங்கோ. எஸ்கியூஸ் மீ, நான் இந்த ட்ரெஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பெற்றிசா கழிஞ்சிட்டு தான் கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் வந்த பிறகு வி வில் கண்டினியூ தி இன்டர்வியூ. அது வரைக்கும் நீங்களே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே டாக்டர், டேக் யுவர் ஓன் டைம். எனக்கு கொடுத்துறதுக்கு உடுப்பு தந்தவர், அவருக்கே கிழிஞ்சு போட்டது. நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்லுவினம். நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆயிடாதீங்க. நான் இங்க கோச்சு போயிடணும்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க கூட தானே குதிரையில வந்தாகணும். ஐயோ அண்ணன்,
பாபு, ஜானை கூட்டு வீட்டுக்கு போங்க. குதிரையில போட்டு குதிரை, என் வைஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாரையும் கூட்டு கார்லயே போங்க. ஓ, அப்ப நான் தான் டிரைவ் பண்ணணும். அதை தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. இல்ல, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ண வேண்டாம். காக்கா, குருவி எல்லாம் சாப்பிடட்டும். கூட்டு போங்க. எஸ், போங்க ப்ளீஸ். தெனாலி, தெனாலி, தெனாலி! டாக்டர், நீ எப்படி இதுக்குள்ள இறங்கு, இறங்கு. வைஃப் அந்த பக்கமா இருக்கு, அந்த பக்கம், அந்த பக்கம். இந்த சாரி, இறங்குனா கால் 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 நிஷா இறங்கு. கால நீங்கிரு, எனக்கு உங்க கூட கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க. அண்ணா, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே ப்ளீஸ். என்ன டென்ஷன்? நோ டென்ஷன், எல்லாம் ஓ மேட்ரு தான். போ பாபு. ஆமா, என் சிஸ்டர் கூட இவ்வளவு டீப்பா பழகிறையே, இதென்ன, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா? நல்ல வேளை பாடல்ல தப்பிச்சோம். மேடம், இத டாக்டர் கிட்ட சொல்லாதீங்க, அப்புறம் தங்கச்சி கிட்ட கொடுக்க மாட்டாரு. என்ன சொல்லிடாதீங்க, வண்டியை விட்டீங்க, ஜானகியை விட்டீங்க. இது குவாலிட்டி மேடம், ரொம்ப குவாலிட்டியான வண்டி, ஒண்ணுமே ஆகாது. வண்டி குவாலிட்டியா இருந்தா மட்டும் பத்தாது, ஓட்டுறவங்களும் குவாலிட்டியா இருக்கணும். இந்நேரம் நாங்க மேல போய் சேர்ந்து நான் அப்படிலாம் விட்டுருவேன், உங்க குடும்பத்தை காப்பாத்தானே நான் இருக்கேன். ஐயோ, என்ன காப்பாத்துனீங்க? சாப்பிடுறத தவிர ஒரு இழவும் தெரியாது. நான் என்ன மேடம் பண்ணுவேன்? ஐ அம் எ டைமண்ட் மர்ச்சன்ட். ஒரு ரா டைமண்ட் கொடுங்க, அதை கட் பண்ணி பாலிஷ் போட்டு நல்ல விலைக்கு விற்பேன். இதெல்லாம் ஆமாமா, விட்டா எங்க குடும்பத்தையே வித்துருப்பீங்க. எவன் விலைக்கு வாங்குவான்? வண்டி எடுக்கிறேன். ஆமாமா, எடுங்க வண்டி, எடுங்க ஃப்ரண்ட்ல எடுங்க. அண்ணா, அண்ணா, தெனாலி, தெனாலி, அண்ணா, ஹலோ, லிஃப்ட், லிஃப்ட், ஹலோ, இடியட், கூப்பிட்டீங்களா? யோ, நான் இடியட் கூப்பிட்டேன்? ச்சே, காரை கூப்பிட்டாயா? கூல் டவுன், கூல் டவுன். கொடைக்கானல்ல ஏன் கொதிப்படையிறீங்க? இங்க கூல் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு. தொப்பி தூக்கு பாறை, மங்கி ராக், ஜம்பிங். ஐ நீட் எ கார் இமிடியட்லி. அவ்வளவுதானே? திருப்பதி டிராவல்ஸ்ல கோவிந்தான்னா உடனே வண்டி அனுப்பிச்சு போறான். அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ண கார் வேணும். டாக்ஸி? ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஹோல்ட் ஆன். ஹலோ, ஹலோ, சார், ஹலோ, நீங்களா? சார், வைரமுதல் கிடைச்சிருச்சா? கிடைக்கலப்பா. என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அது என்ன விலை இருக்கும்? யாருக்கே தெரியும். ஒரு 1.5 லட்சம் இருக்கும். 1.5 லட்சமா? அந்த டாக்ஸி கொஞ்சம் ஃபாலோ பண்ணனும். ஃபாலோ பண்றேனே. யார கொஞ்சம் லிஃப்ட் கொடுப்பீங்களா? லிஃப்ட்ல சார் ஏறிக்குமா? ஏறி விட்டானே. கைலாஷோட தங்கச்சி, அவள போய் ஏத்திக்கறியே. நம்ம கைலாஷ் ஃபாலோ பண்றது அவ மூலமாவே தெரிய போகுது. நாம யாரனே அவளுக்கு தெரியாது. கைலாஷ் ஃபாலோ பண்ண தெரிய போகுது. சான்ஸ் யாரா சிவ வம்ப விலைக்கு. சார், ஃபாலோ பண்ணுங்க சார். ஓகே, ஃபாலோ பண்ணுமா? எஸ். 1.5 லட்சம். தெனாலி விடிக்கவே இல்ல, ஏன்டா பிரேக் போட்டேன்? டாக்டர், கதையில டர்னிங் பாயிண்ட். எந்த கதையில டர்னிங் பாயிண்ட்? பதையில இல்ல, பாதையில டர்னிங் பாயிண்ட்.